சோ அது வந்து பார்த்த உடனே அவர் அப்படியே ஸ்டக் ஆயிட்டாரு. அப்புறம் ஆன்சர் கேட்கும் போது ஏ 2+3=5 ன்னு சொல்ற மாதிரி நான் அந்த கேரக்டர் கூட வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். கை பாரம்பரியம், அந்த ஒரு டேலண்ட், கிஃப்ட், அந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட். எங்கிச்சு வருதுங்க ப்ரெஷர் தனியா நீனே எல்லாம் கொண்டாந்து போன அப்படி இல்லை. ஏன்னா அவர் சாதாரண பண்ணல அந்த கேரக்டர், ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கிறார். ஃபார் மோர் லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் செலிபிரிட்டிஸ் அண்ட் அப் அண்ட் கமிங் ஸ்டார்ஸ் பிளீஸ் ஜாயின் டாக்ஸ் ஆஃப் சினிமா. ஹாய், இட்ஸ் மீ பிஜேஷ் நாகேஷ். You are seeing me here on Talks of Cinema. Talks of Cinema நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அவரை இன்டர்வியூ பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. பட் கிட்டத்தட்ட அவர் கூட உட்காந்துக்கும் போது ஒரு ஃபீல் தான் வருது. ஃபேஸ் வைஸ் மட்டும் இல்லை, இன்டர்வியூ ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அது முதற்கொண்டு அப்படியே இருக்க மாதிரி தான் எனக்கு தனியாக ஃபீல் ஆகுது. அவர் பர்சனலாக பேசுனது இப்படி பார்த்தா அப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிரிஜேஷ் நாகேஷ் பிரதர், வெல்கம். கார்த்திக் பின்னாடி ஒரு நேம் இருக்கு இல்லையா, பிரிஜேஷ் நாகேஷ், எவ்வளோ பெருமையாக இருக்கு. வெரி ஹாப்பி டு ஹாவ் தட் நேம். தாத்தா வச்ச பேர் தான், முதல் பேரனால எனக்கு நாகேஷ்னு வச்சுக்கிறாரு. அவர் இந்த அப்பா இன்டர்வியூ பண்ண ஆனந்த் பாபு சார் வந்து சொன்னாரு, அவர் சொன்னாரு ஓகே, அவரும் என்ன மாதிரி சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படலாமே, ஆசைப்படலாமே, அவர் ரைட்டர் தான் அந்த மாதிரி சொன்னார். அதே அந்த பேட்டர்ன் அப்படி போயிட்டீங்க நீங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம குவாய்ட் பையன், ரீடிங் தான் அப்படியே, ரீடிங்லேயே நம்மளே ஷோஸ் மூவிஸ்ல குவாய்டா இருப்போம். ஓகே, ஸோ ரைட்டிங் வந்து ஒரு குவாய்ட் தொழில்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ரைட்டர் வந்து ஜஸ்ட் ஹிம் அந்த கதை தானே. ஸோ அப்படியே உட்காந்து அப்படியே போயிடுச்சு எனக்கு. பிஎஸ்சி ஜாயின் பண்ணேன், ட்ராப் அவுட் ஆகிட்டு இங்கிலீஷில் போகலான்னு அப்படியே ஜாயின் பண்ணி அங்கே ஒரு டிலே வந்தது இல்லை, அப்படியே ரைட்டிங்கில் எப்படியோ இறங்கிட்டேன். ஆமாம், எனக்கே தெரியல எப்படின்னு, சும்மா ஸ்டார்ட் பண்ணி ரைட்டிங்கில் போய் ரைட்டிங் பிடிச்சி போச்சு. அங்கேருந்து ஒரு டேஸ்ட் வந்துருச்சு ரைட்டிங்கு. ஸோ அங்கேருந்து ஒரு 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் ரைட்டிங்லேயே, கான்டென்ட் ரைட்டிங் ஆன்லைனில் போய் நாவல்ஸ், ஃபேண்டசி நாவல்ஸில் நானே எழுதி இப்போ 9 books முடிச்சு ஓகே ஒன்று ஒன்றா எடிட்டிங் பண்ணி அமேசானில் போடலாம், பிஜேஷ் நாகேஷ் பேர்லேயே போடலாம் இருந்துச்சு. முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு, இப்போ பிஜேஷ் நாகேஷ் அந்த பேர் வச்சு. அது நம்ம யாரும் தெரிய வேண்டாம். ஓகே, நாவல் எழுதுற இங்கிலீஷ் நாவல் எழுதுறோம் அந்த பேர் போட்டால் நல்லா இருக்கும். இல்லை நம்ம தெரிய வேண்டாம், அது ஏன் தெரியணும், சினிமா இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த ஒரு பப்ளிசிட்டி மக்களுக்கு தெரியணும், கன்வீனியன்ட்டாக இருக்கணும்னால தான் அந்த பேரை மாற்றணும் அந்த பேர். ஓகே, அந்த முக்கியமான விஷயம் சொன்னார், அவர் வந்து நாவல்ஸ் எழுதுவார், டைப் பண்ணுவார், ஆனால் யூகே இங்கிலீஷ் எழுதுவார். நம்ம யூகேனா ஃபஸ்ட்டு பிடிக்கும், இங்கிலீஷ் தான் நம்ம பிடிக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இங்கிலீஷ் இங்கிலாண்டு நம்மளுக்கு எப்படியோ, லைக் எப்படி சம் பீப்புள் வந்து ஊட்டி பிடிக்கும், மூணார் பிடிக்காது, அந்த மாதிரி எனக்கு இங்கிலாந்து பிடிச்சி போச்சு. இங்கிலீஷ் பிடிச்சா இங்கிலீஷ் பிடிச்சி போச்சு. ஆமாம், இந்தி பிடிச்சி போச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதெல்லாம் பிடிச்சது. எடுத்துச்சு நம்ம பிரதர் கஜேஷ் ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, அவர் கல்கண்டு முடிச்சுட்டு இப்போ ஸ்கூல் கேம்பஸ் முடிச்சுக்கிறாரு. ஓகே, படம் அவரு தான் ஃபர்ஸ்ட் தேடி வந்தாங்க. அவருக்கு வந்து அவர் தான் தெரியும் வந்தாங்க. நான் பண்றேன்னு தெரியல யாருக்கும், நாம இவ்வளவு பெரிய பையன் ஆனந்த் புக்கிறா கூட தெரியல. சோ அத மாதிரி நம்ம ரொம்ப அவ்வளவு குவாய்ட்டு. ஸோ வந்து அவர்கிட்ட கேட்கும் போது தான் சர்வசுந்தரம் வரும்போது, அப்போ கஜேஷ் வந்து வீட்டில் இல்லை. ஸோ நான் வந்து ட்ராக் ஷூட்டு டிஷர்ட்லாம் போட்டு வீட்டில் போடுவாங்க, இப்போ ட்ரெஸ்ஸு சும்மா லோக்கலாக போட்டு டீ எடுத்து கீழே வந்துட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் நம்ம டைரக்டர் சார் என்ட்ரி உள்ள. ஆமாம், ஏதோ மூவியில் எடுத்த மாதிரியே சீன் நம்மளை பார்த்து அப்படியே நின்று நம்ம ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு இருந்தோம். தாடி வச்சா லைட்டாக தெரியாது, தாடியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணோன்னா தாத்தா மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தோடனே அவர் அப்படியே ஸ்டக் ஆகிட்டார், இவர் நல்லா இருக்கிறாரு தாத்தா, இந்த படத்தை கரெக்டாக இருக்கும் சொல்லி கை பிடிச்சிட்டு போகிறவர் தான். எப்படியோ பேசி கதையை சொல்லி நான் காலையிலேயே ராட்டட்டூயி அந்த இங்கிலீஷ் கார்ட்டூனை பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக சமையல் பற்றி அந்த எலி சமையல் பண்ண எடுக்க பாயிண்ட்லாம் முன்னாடி எடுத்து பேசிருக்கேன். ஏதோ உலகமே நான் காண்டர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அது வயசாகி சரி இந்த படம் நல்லா இருக்குது நான் பண்ணுறேன். இல்லை நீ அது ஒரு பிளஸிங், தாத்தா ஒரு கேரக்டர், தாத்தாவோட டைட்டில் அப்படியே தாத்தா பண்ண படம் ரீமேக் ஆகுது, அது நீங்கள் இப்போ ரீமேக்கில் டைட்டில் அப்படியே வருது. நான் பயந்துட்டு இருந்தேன் உள்ளே, இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவங்க பண்ணுறே அம்மானு சொன்னே சொல்லுவாங்க, ஸ்கூலில் சொல்லுவாங்க பாரு, அந்த எக்ஸாம் ஆன்சர் வந்து 2+2=4, 2+2=2, அப்புறம் ஆன்சர் கேட்கும் போது ஏய் 2+2=5 சொல்கிற மாதிரி, இல்லை 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 கேட்டோடனே ஆமாம் பண்ணுறேன்னு சொல்லி விட்டு எல்லாம் அங்கேயே மாறி போயிடுச்சு. ஆமான்னு சொன்னது தான் அந்த நேரம். ஓகே, அந்த கேரக்டர் தாத்தாவோட சாயல் இருந்தனால அப்படியே போட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் என் ட்ரைலர் பார்த்தோன்னா ஓகே, ஒரு நாகேஷோட பேரை நம்புறேன் நான், ஆனால் ஒரு சாயல் அப்படி இருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராட்டட்யூலி அதுக்காகவும் சேர்ந்து அவர் போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சீரியஸாக தெரியல, அந்த ஒரு அனிமேஷன் கேரக்டருமே இந்த ஒரு கேரக்டருமே இந்த ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் சர்வசங்க வந்த கேரக்டர் ஒன்றாவே இருக்கு. ஒரே மாதிரி இருந்துச்சு. அந்த படத்துலயும் அந்த படம் கனெக்ஷன் இருக்குது.
ஏன்னா ராட்டடூவி வந்து பிஹைண்ட் தி சீன் சமையல் பண்ற எலி. ஆமா, முன்னாடி சமையல் பண்றதுதான் இவன் செஃப், அந்த செஃப் பையன். ஸோ அதே மாதிரி சந்தானம் அண்ணா வந்து இங்கே முன்னாடி சமையல் பண்ணுறது, நான் பின்னாடி சமையல் பண்ணி அந்த கொடுக்குற மாதிரி தான் ஒரு காம்பினேஷன். நீங்கள் தலையிலேயே தொப்பிலேயே அப்படியே ஆட் பண்ணுவீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த சைஸுக்கு எங்கே ஒரு தொப்பி தொப்பியில இல்லை, சும்மா நான் போட்டுட்டு ஒரு சீட்டிங் மாதிரி ஓ அது பண்ணிட்டு பண்ணினா காம்பினேஷன் தான் அது, நல்லா இருக்கு. ஆனால் இந்த படத்தில் என்னன்னா சந்தானம் அண்ணா வந்து ஒரு என்ஜினியராக இருந்து ஒரு சமையல் ஷெஃபாக மாறுறது இருக்குது, உண்மையிலேயே மாறுவார் ஷெஃபாகவே இந்த படத்தில். ஆமாம், இன்ஜினியர் ஒரு நல்ல செஃப் எங்க வேணாலும் வரலாம், எவராயினும் சமைக்கலாம், எவராலும் சமைக்கலாம். அது வந்து நிறைய பேர் இந்த கார்ட்டூன்லயே எப்படி எடுத்துப்பாங்கன்னா என்னன்னாலும் வரமாட்டான் சமையல்காரன் நம்ம. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா எந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல சமையல்காரன் வரான், வரலாம் வரணும். ஆமா, ஊர்ல இருக்கிறவன் சிட்டில இருக்கிறவன் நல்லா சமை பண்ணுவான், அந்த ஒரு ஃபீலிங், அந்த கை கை பாரம்பரியம், அந்த ஒரு டேலண்ட், கிஃப்ட், கடவுள் கொடுத்த கிஃப்ட், அந்த மாதிரி. அந்த மாதிரி மெதுவா எப்படி சந்தானம் அண்ணாவோட கேரக்டர் வந்து இன்ஜினியரா ஜாயின் பண்ணி அது வந்து லைஃபுக்காக இன்ஜினியர், ஓகே, ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு சமையல்காரன் இருந்தார், வெளியில தெரிய வருது. அந்த ஸ்டோரி ஃப்ளோலயே போய் அவருக்கு நான் கூட சமையல் பண்ண முடியும்னு அவர் உள்ள வெளியில கொண்டாடுறாரு. அதை ப்ரொடியூசர் சார் கொஞ்சம் இதுல இருக்கிறாரு, இஸ் ரிசால்வ்ட் எவ்ரிதிங். அது சினிமாவில் சகஜங்க, இது வந்து வெளியில் நிறைய பேர் தெரியாது. ஆனால் ஒரு படம் இல்லை, ஒரு 50 மூவிஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஒரு டிலேயாக தான் போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த சினிமா ப்ராசஸ். அது பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கிறது நம்மளுக்கு புரியாது, கம்ப்ளெக்சிட்டிஸ். ஏன்னா காசு விஷயத்தில் கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்கணும், ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம காசு விஷயம்னா தெளிவாக இருக்கணும். ஸோ அது சினிமாவில் வந்து ரொம்ப கூர்ப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு 1000-2000 இல்லை, 1,00,000-2,00,000 அந்த லெவலில் போயிட்டு இருக்கும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த நெகோசியேஷன்லாம் போய் முடிஞ்சிச்சு. இப்போ செப்டம்பர் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க, ஆனால் நிறைய பெரிய பெரிய படம்லாம் வருது, சர்விங்க்கு ஸ்பேஸே இருக்காது டேபிளில். சர்விங்க்கு ஸ்பேஸே இருக்கு, என்ன ஒரு லிங்க் பார்த்தீங்களா, சர்விங் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ வேண்டாம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இந்த 3 மாசத்துல என்ன 1 மாசம் கரெக்டாக பார்த்து இந்த வருஷத்துல கண்டிப்பாக வந்துருக்குது. 3 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க வரணும். நம்ம செல்வகுமார் சார் நல்லா நல்ல ப்ரொடியூசர் தான், அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுக்கிறாரு ஒரு டைம். அவருக்கே இந்த படம் திறமை ரொம்ப பிடிச்சு போச்சு, படம் பார்த்து அதான் பிடிச்சி வச்சுக்கிறது. சந்தானமாக எப்பவே தெரியும், அவர் லாக் பண்ணிட்டாரு அந்த ஸ்கிரிப்டை, எனக்கு நான் தான் பண்ணணும்னு அவர் பிடிச்சி வச்சிருந்தாரு. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சது இந்த ஸ்கிரிப்டோட ஆரம்பம். அண்ட் பிளஸ் அவரோட கேரக்டர் சுந்தரம் பண்றது வந்து ரொம்ப பக்காவா ஒரு கேரக்டர். ஸோ அவருக்குன்னு கரெக்டாக ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிக்கிறாரு, அந்த மாற்றவே முடியாது. அது வேற யாருன்னா பண்ணா கூட பண்ண முடியாது, சுந்தரம் இஸ் ஒன்லி சந்தானம், வேற யாரும் மாற்ற முடியாது. ஸோ அந்த கரெக்டாக பிளாக் பண்ணி அவரே பார்த்து எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஸ்கிரிப்டை நீட்டாக வச்சுருந்தாங்க. ஆனந்த் பல்கி அண்ணாலாம் முன்னாடி, அவர் தான் ரைட்டர், ஆனந்த் பல்கி சார் ரைட்டர் டைரக்டர். ஸோ அவர் தான் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருந்து ஒரு இருக்கும் செவரல் மந்த்ஸ் இருக்கும், ஓகே. அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் காஸ்ட் பண்ணி முடிச்சு நம்ம கேரக்டரை கண்டே பிடிக்க முடியலன்னு கொஞ்சம் இங்கே அங்கே தேடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க. ஸோ யார் எப்படி இவங்க அமைய மாட்டுறானே இந்த கேரக்டர் ராஜபாண்டி, யாரோ கரெக்டாக அமைய மாட்டுறாங்களே, காம்பினேஷன் கரெக்டாக இல்லையே, இது இல்லையே, எதுவும் மிஸ்ஸிங், எதுவும் மிஸ்ஸிங், எதுவும் மிஸ்ஸிங் சொல்லிட்டு தான் அப்புறம் நம்ம வீட்டு பண்ணுறோன்னு படம் அப்போ கல்கண்டுலாம் வந்து போயிட்டு படம் பண்ணுறாங்க, அப்போ அந்த ஃபேமிலி பண்ணுறாங்க. ஸோ போய் கேட்கலாம், போய் கஜேஷ்க்கு கேட்க வரும்போது தான் நம்மளை பார்த்து அந்த டீ குடிச்சிட்டு ஷார்ட்ஸ் போட்டு இருந்த பையன் இப்போ இங்கே இப்போ வந்து உட்காந்துருக்காரு. ஆமாங்க, அப்படியா சமையல் பண்ண வச்சுட்டாங்கப்பா. ஓகே, அந்த அந்த சர்வசுந்தரம் நாகேஷாவோட சர்வசுந்தரம் தாத்தாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அது சர்வசுந்தரம் டைட்டில் இருக்கும், அதில் மெயின் ரோலை வந்து முத்துராமசர் பண்ணியிருப்பாங்க, நாகேஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து நாகேஷாவோட கேரக்டர் அப்படி நிற்கும், ஒரு மாதிரி தனியாக நிற்கும், முத்துராமன் சார் தனியாக நிற்கும். ஆனால் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷ் சுற்றி தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த படத்துல எப்படி அதே மாதிரி தான் போகுமா, நாகேஷ் கேரக்டர் உங்களுக்கு குறித்து அந்த மாதிரி தான் போகும் இல்ல? இந்த சொல்றதை பார்த்தா நீங்க வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படி வருது, அதனால தான் நான் கேட்கறேன். இல்ல, நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம். நம்ம ஒரு மெயினான ஒரு கேரக்டர் சந்தானம் அண்ணாக்கு வந்து ஒரு லைஃப், அந்த கேரக்டருக்கு லைஃப்ல ஒரு ட்விஸ்ட் கொடுப்போம்.
ஓ. ஸோ அந்த கதையே சுற்றி நம்ம கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஓகே. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு சந்தனமனோட கேரக்டர் சுந்தரமுக்கு கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து சுந்தரம் எப்படி மாறுறாரு, எப்படி உள்ளேன்னு அவர் சமையல்காரர் கண்டுபிடிக்கிறாரு, நம்ம வந்து அவரோட ஃப்ரெண்டை ஆயிடுறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ அந்த ஃப்ரெண்டுனால நான் பண்ணணும், அது ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸாக ட்ராமாவாக ஃபேமிலி ட்ராமாவாக அழகாக எடுத்துகிட்டு போய். பண்ணிருக்காங்க இருட்டு நாள் முரட்டை குத்து, அதான் அவங்க ரெண்டாவது படம், நான் தான் ஃபர்ஸ்ட் படம். இல்ல ஏன் அந்த படத்தை சொல்றீங்க? ஏன் இன்னொரு படம் நடிச்சிருக்கேன் சந்திரன் சார் கூட, இன்னொரு படம் நடிச்சிருக்கேன் அதை சொல்லாம எதுக்கு சக்கப்போடு ராஜா கூட டக்குன்னு அதான் நேரம் வந்துச்சுங்க. சக்கை போடு போடுறது நடிச்சிருக்கேன் எது கிட்ட இருந்து முடிக்கும்னு சொன்னீங்க. நல்ல டக்குன்னு நேரம் வந்துச்சுங்க, நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க அந்த படத்துல. அது எங்க இருந்துச்சு அந்த படத்துல? அது சரி நம்ம சர்வீஸ் படம் சொல்ல வேறையா போயிடுவது. ஓகே இல்ல, ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ். அவங்க டேலண்ட் வந்து இல்லை சர்வசுந்தரத்தில் கூட பார்த்தது. ஷீஸ் அவங்க டேலண்ட் என்னன்னா ரொம்ப ப்ரிட்டி அழகான ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாம் ஷீஸ் காட் டேலண்ட், நிறைய ஒரு வெர்சடைல் டேலண்ட் சொல்லலாம். இது கூட பண்ணலாம், அதை கூட பண்ணலாம், கேரக்டர் உள்ளே இறங்கி பண்ணுற ஒரு டேலண்ட் கேரக்டர் கொடுத்த கூட பண்ணலாம். ஆமாம், வைபவ் ஷாண்டலியா இஸ் காட் தட் டேலண்ட். ஸோ அது இப்போ இந்த படம் சர்வசுந்தரம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அது தெரியும். அதாவது இப்போ இந்த இன்டர்வியூவில் பண்ணிட்டு இருந்தோம் சந்தானம் அப்படி சொல்லிட்டாரு, ஒரு ஊரில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாரு. ஆனால் வைபவின் எடுத்தவொடனே அது ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துறாரு, இதுலேயே புரிஞ்சு போச்சு. ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டுங்க தங்கச்சி வருதுங்க, தங்கச்சி என்னோட தங்கச்சி தான் டைட்டில். ஓகே, இண்டஸ்ட்ரியில் வந்தாலே அந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் நம்ம பவர். வழி இல்லை பிரதே, அப்படியே போயே ஆகணும், இல்லைனா அவ்வளோதான். நாளைக்கு நீங்கள் கிசி கிசி வந்துருங்க. ஓகே, சர்வசுந்தரம் டைட்டில் எடுத்தாச்சு, நாகேஷ் தாத்தா அவர் எடுத்தாச்சு, ப்ரெஷர் ஏறி இருக்கும் இல்லையா? எனக்கு தெரியல உண்மையை சொல்லணும்னா, நானே தெரியல விட பண்ணலாம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ப்ரெஷர்னு ஒன்றும் தெரியல. நான் போனேன், நான் நடித்தேன், நான் வந்தேன், அந்த மாதிரி தான். ப்ரெஷர் எங்கே வந்துச்சுன்னா டெக்னிக்கல் சீன், அவ்வளோதான். இந்த டைமிங் இதை பண்ணணும், அந்த நேரத்தில் பண்ணணும். ஏன்னா அந்த சினிமாவில் வந்து ஆங்கிள்ஸ் தெரியணும். சினிமாவில் ஈஸியாக நம்ம வந்து எப்படி மியூசிக் அழியில அந்த மாதிரி ஈஸியாக நம்ம என்ன ஆங்கிளில் வச்சு பண்ணலாம், அங்கே நம்ம நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் பண்ணணும், நம்ம டேலண்ட் ஈஸியாக வர வச்சிடலாம். இங்கே வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்தப்பில் பண்ணணும். கேமரா எங்கே இருக்குது, லைட்டிங்கா எங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து நின்று தான் டைலாக் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் சைமில்டேனியஸாக உன் மைண்டில் பின்னாடி போயிட்டே இருக்கும்போது டைலாக் நேச்சுரலாக கொடுக்கணும். ஸோ அது அங்கே தான் கொஞ்சம் இங்கே அங்கே தடுமாறினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம், நம்மளுக்கு ட்ரைனிங் இல்லை அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படம் அது வந்து தடமாறினா, ஆனால் எப்படியோ அமைஞ்சிச்சு. எனக்கு இன்னும் ப்ரெஷர் ரொம்ப தெரியல, 80% நேச்சுரலாகவே நம்ம பண்ணோம். சூப்பர். இப்போ எங்களுக்கு தோணுது பிரதர், ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் நாகேஷ் சார் மாதிரி, நாகேஷ் சார் தாத்தா மாதிரி லைட்டாக இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சா ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம்? எனக்கு தெரியவே தெரியாதுங்க, தாத்தா கூடயே இருந்திருக்கீங்க. தாத்தா பார்த்து நான் வந்து என் மாதிரி தான் பண்ணுறேன். அவங்க அவங்களுக்கு தான் தோணுச்சா தாத்தா சாய் அப்படியே இருக்கே அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு தோணுச்சுக்கா? இப்போ இருக்கும் தோணல, நானும் உறுத்தி உறுத்தி பாக்குறேன், எல்லாம் பாக்குறாங்களே எனக்கு, என் கண்ணுக்கு தெரியலையே. ஆமா, எனக்கு ஐம் பீங் மீ. ஓகே, நான் நானே. ஆமா, ஆனா மத்தவங்க பார்க்கும்போது எதிர்பார்ப்பு சில மூவிஸ், சில மூவிஸ்ல வந்து நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அதுதான் ப்ரெஷர். ஆனா நான் பண்ற இந்த மூவிஸ் இப்போ இன்னும் ரெண்டு மூவிஸ் போயிட்டு இருக்கு, அதான் பண்ணும் போது தாத்தாவோட சப்போர்ட் பண்ணி வெளியில கொண்டாடுறாங்க. தாத்தாவோட இதை வந்து சப்போர்ட் பண்ணி வெளியில கொண்டாடுறாங்க. வேற இந்த ப்ரெஷர் தனியா நீனே எல்லாம் கொண்டாந்து போகணும் அப்படி இல்லை, எல்லாம் சப்போர்ட் பண்ணி வெளியில கொண்டாடுறாங்க அந்த மாதிரி. ஓகே ப்ரோ, சர்வசுந்தரம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இன்டர்வியூ கொடுத்துருக்க பிஜேஸ் பிஷேர் வரா நிறைய வந்துட்டே இருக்குமா? ப்ராஜெக்ட் இல்லை, இப்போ வந்து ரவுத்தர் ஃபிலிம்ஸு எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான், ஒரு சைஃபை காமெடி.
அது இப்போ முடிஞ்சிருதான் எல்லாம் மேலகரம் பார்த்தோம் எல்லாம் மேலகரம் பார்த்தோம் ராவுத்தர் ஃபிலிம்ஸோட வாரிசு அபு இபாக்கர் அவர் கிராண்ட்சன் ஓகே ஸோ அவர் ஹீஸ் ஆக்டிங் இன் திஸ் மூவி அண்ட் இஸ் ஆல்சோ த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி அங்கே ஹீரோன் வந்து ஸ்ரீலங்கன் ஆக்ட்ரஸ் சாஷ்வி பாலா அவங்க ஆக்ட் அடிக்கிறாங்க ஆரி இஸ் த மெயின் லீட் ஹீரோ நெடுஞ்சாலை ஆரி இஸ் த மெயின் ஹீரோ அப்புறம் நம்ம சைடில் இருக்கிற வந்து பக்ஸ் அந்த ஆக்டர் பக்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க பகவதி அவர் இருக்கிறாரு ஓல்ட் வெட்டரன் ஆக்டர் ஆமா நிறைய படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் ஓகே ஓகே சரத் விஜய் டிவி சரத் ஹீ இஸ் டூயிங் காமெடி இன் திஸ் மூவி ஸோ நல்ல காம்பினேஷன் நம்ம டீமே ஒரு பியூட்டிஃபுல் ரேப்போ டீம் நான் வந்து ஒரு விஞ்ஞானி ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டரா நம்ம செட்டா இருந்தது அந்த முடியல அந்த கேர்லிங் இருந்து மலிங்க மாதிரி வந்து செட்டா இருந்து கண்ணாடிக்கு நம்ம அந்த டோப் வெச்சிராங்க சோ அதெல்லாம் இருந்துகிட்டு கண்ணாடி இதே கண்ணாடி வேற கண்ணாடி நம்ம இந்த கண்ணாடி தான் அவருக்கு போட்டுறோம் ஓ ஆனா இப்படி போட்டு அப்படியே பாக்குற ஒரு லுக் இருக்கும் அங்க கண்ணாடி அந்த மாமி ஷோப்ரேல் பொன்மாணிக்கவேல் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு பிரபுதேவா சாரோட நம்ம ஃபர்ஸ்ட் காமெடியனா ஒரு ரோல் கொடுத்தது இந்த படம் இந்த மூணு படத்துல ஃபர்ஸ்ட் மூவி ட்ராமா ரோல் செகண்ட் மூவி இந்த ராவுதர் ஃபிலிம்ஸோட இருக்கிற படம் வந்து சாதாரண ஃபுல் காமெடி இல்லை 90% ட்ராமா 10% நீங்கள் அங்கே கொஞ்சம் காமெடி ஓகே ஓகே ஆனால் இந்த படம் தான் ஃபுல்லாகவே எனக்கு ஃபுல் காமெடி போலீஸ் பட் இது ட்ரூ ஸ்டோரி அதில் எப்படி காமெடி அது ரொம்ப காமெடி இருக்காது இருந்துகிட்டு நம்ம காம்பினேஷன்லேயே ஒரு அழகான ஒரு டீம் நம்ம தான் கோர் டீம் காம்பினேஷன் ஒரு படம் எடுத்துட்டு எப்படி அவர் சால்வ் பண்ணுறாரு ஆக்சுவல் மர்டர் கேஸ் ஒரிஜினல் பொன் ஆமாம் ஒரிஜினல் பொன்மாணிக்கவேல் போலீஸாரோட கேஸ் தான் ஓகே அதுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஓகே அது சொன்னீங்க இல்லையா அது ட்ராமான்னு சொன்னீங்க இல்லையா சர்வசுந்தரம் பேக் டு சர்வசுந்தரம் ட்ராமான்னு சொன்னீங்க அது காமெடி அவ்வளோ இருக்கு ஆனால் ட்ரைலரில் பார்த்தோம் ஒரு சில கிளிப்ஸ் இருந்து ட்ரைலர் காமெடி கிளிப்ஸ் இருந்துச்சு இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா விச் மீன்ஸ் இந்த போர்ஷன் நான் கேக்குறேன் ஏன் போர்ஷன் வந்து காமெடி இருக்கும் அத சொன்ன 1% 2% தான் மேனாவே மைனஸ் சப்போஸ் டு பீ அ ஃபுல் ஃப்ளெஜ் நார்மல் கரெக்டர் ஓகே ஒரு கலாச்சாரி பர்சன் தான் சார் தானம் சார் இருக்கும்போது அவரே போதாங்க அந்த மாதிரியா அவர் ஹீரோவா பண்ணிக்கிறாரு காமெடியனா பண்ணிக்கிறாரு ஐ திங்க் இட் இஸ் ஒரு புதுசா இண்டஸ்ட்ரியில வர மாதிரி சொல்றாங்க நம்ம எப்படி வெளியூர்ல ஜிம் கேரி பாக்குறோம் மிஸ்டர் பீன் பாக்குறோம் அந்த மாதிரி சந்தானம் ஒரு ஒரு ஆம்பிஷன் கொஞ்சம் மாத்த பாக்குறாரு இண்டஸ்ட்ரியை எப்படின்னா ஒரு ஹீரோ காமெடியனாவும் இருக்கலாம் அது மக்கள் இப்போ ஏத்துக்க மாட்டார் அந்த படம் பார்த்தா அவர் ஏத்துப்பாங்க சர்வசுந்தரம் பார்த்தா ஏன்னா ரொம்ப நல்லா வந்திருக்குது ஹீரோ வந்து ஹீரோனா வந்து இந்த படம் பார்த்தா அவனுக்கு தெரியும் நான் சொல்ல முடியாது அது சொன்ன சீனெல்லாம் சொல்லணும் சொல்லிடுவேன் அங்க பிரிக்கிற வெங்காயத்தை பிரிக்கிற மாதிரி சொல்லணும் அழுதுகிட்டே சொல்லணும் வேண்டாம் அந்த நல்லா பிடிக்கிறேன் சூப்பர் ஆமாம் ஓகே முன்னாடி சொன்ன மாதிரி சர்வசுந்தரம் நாகேஷ் தாத்தாவோட சர்வசுந்தரம் மாதிரி இருக்குமா இல்லை ராட்டட்டுவலி இந்த சா நான் கேட்டு முடிச்சேன் இந்த ராட்டட்டுவலி சாயல் இருக்குமா இல்லை புதுசாக இருக்குமா இது வந்து நம்ம டைரக்டர் ஆனந்த் பல்கி சார் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் அவரே
ஒரிஜினல் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ நம்ம வெங்கடேஷ் பட் எல்லாம் ஆடியில் படித்தவர், ஃப்ரெண்ட்ஸாக இல்லை. எதில் வருது படிக்கும் போதே பார்த்தாரு ஒரு வயசு அதை பார்த்துலையா? இல்லை அப்படி இல்லை, நல்லா அப்படி படித்து கஷ்டப்பட்டு வந்தவர். அந்த இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியுமே நிறைய பேர் தப்பாக உள்ள யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டா, இங்கெல்லாம் அனுப்புவாங்க, வெளியூர்லாம் அனுப்புவாங்க, எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் நல்லா சாப்பாடெல்லாம் டைமுக்கு வரும். கஷ்டம் வந்து ஏகப்பட்ட கஷ்டம் அந்த இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி ஏகப்பட்ட கஷ்டம். சாப்பாடு அவங்க சாப்பாடு பண்றவங்களுக்கே சாப்பாடு வந்து சாப்பிடுக்கு டைம் இருக்காத இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதெல்லாம் நம்ம ஆனந்த் பல்கி சார் அனுபவிச்சுக்கிறாரு. ஸோ அதனால இந்த படம் வந்து நம்ம நீட்டாக எடுக்கணும், உண்மையாக சொல்லணும், சும்மா கிளாமர் மட்டும் போட்டால் போதாது. கிளாமரும் இருக்குது, ஆனால் 80% இஸ் நாட் கிளாமர், 20% தான் கிளாமர். அந்த 80% கஷ்டம், அந்த ஹோட்டல் மேனேஜர் பசங்க படுற கஷ்டம் நான் காமிக்கணும். அதான் என் கேரக்டர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ சுந்தரம் சந்தான மன்னோட கேரக்டர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு, பைபி விஷாண்டலியாவோட கேரக்டர், வினோதோட கேரக்டர், ராஜா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ராஜா அவரோட கேரக்டர், எல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு இன்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி சேர்ந்து வர்றாங்க. சூப்பர், அந்த ஒரு இது இருக்குது அந்த படத்தில், அந்த கஷ்டத்தை காமிக்கணும், உண்மையா சொல்லணும். ஓகே, சோ அதுதான் அந்த படம் வரப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்கு, யோசிச்சு பாக்கும்போது நல்லா இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் வந்து சென்சிபிளா இருக்கணும்னு ஆனந்த பல்கியானா எடுத்துட்டு போறேன். சும்மா சிலியா இருக்க கூடாது, சென்சிபிளா இருக்கணும். ஓகே, நான் முன்னாடி கேட்ட மாதிரி தான் வந்ததுக்கு அப்புறம் இதுங்க எப்படி பார்க்கலாம், நாங்க இப்ப தியேட்டருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போறேன்னா சர்வீஸ் வந்து எப்படி பார்க்கலாம், இவர் இருக்காரு விஜேஷ் இருக்காரு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறோமா, சந்தானம் சார் இருக்காரு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி அதே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறோம். என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல போனாலும் அந்த சினிமா வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்கும், திருப்தியா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது அந்த படத்தில், எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு இது இருக்குது அந்த படத்தில். இந்த டைப்பு தான் பார்க்க முடியும், ரோமான்ஸ் கப்பிள் தான் பார்க்க முடியும், ரோமான்ஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும், ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஃபேமிலி தான் பார்க்க முடியும், ஃபேமிலிக்கோ அது தமிழ். சாப்பாடு பிடிச்சவா தான் பார்க்க முடியும், சாப்பாடோ இருக்குது. சண்டை பிடிச்சவா தான் பார்க்க முடியும், சண்டையே இருக்குது. வில்லன் நம்ம இருக்கிறாரு பிரபு சார் இருக்கிறாரு, எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாமே எல்லாமே இருக்கு. லேயர் லேயர் லேயரா சாப்பாடு, லேயர் லேயரா அடிக்கி வச்சு. ஆமா ஆமா, சாம்பார் ரசம் தயிர் ஊறு எல்லாம் எல்லாமே இருக்கு, ஃபுல் மீல்ஸ் மூவி. ஓகே, இந்த சர்வசுந்தரம் நிறைய பேசுவோம் இல்லையா, இது வந்து டாபிக்கு மீறின ஒரு கேள்வின்னு கேட்கலாம். நாவல் ரைட்டிங் அதெல்லாம் பண்ணுவீங்கல்ல, இப்போ தமிழ் சினிமால எல்லா எல்லா பேட்டர்ன் ஆஃப் மூவிஸும் இருக்கு, பட் ஒரே ஒரு சின்ன குறை எனக்கு இருந்துச்சு, அது அனிமேஷன் ஒரு ஒரு குவாலிட்டி வந்து தமிழ் சினிமாவில் அவ்வளோ இல்லையே அப்படிங்கிறது என்னோட குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் அதை தீர்த்த ஒரு படம் கோச்சன், ஆனால் மக்களை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் இதே அங்கே வந்து ராட்டட்யூலியாக இருக்கட்டும், ஃபைண்டிங் நிமோவாக இருக்கட்டும், ஃபைண்டிங் க்ளோரியாக இருக்கட்டும், அங்கே நான் ஏற்றுக்கிறேன், இங்கேயே அக்செப்ட் பண்ண மாட்டேன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க, அது என்னட்டா கேட்கணும்னு நினச்சா கரெக்டாக சிக்கிட்டீங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் டெக்னாலஜி. டெக்னாலஜி இன்ஜினியராக இருந்து உனக்கு அந்த அருமை புரியும். எல்லா இன்ஜினியரு நம்ம டெக்னாலஜி இல்லைனா வி ஓன்ட் பி ஏபிள் டு கிரியேட். டெக்னாலஜி வச்சு தான் கிரியேட்டிவிட்டி. இப்போ வெளியூரில் பார்த்தீங்கன்னா, அங்கே அவட்டார்லேருந்து நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்லேருந்து நம்ம ராட்டடூயி அந்த கார்ட்டூன்ஸ்லேருந்து எல்லாம் எடுத்தோன்னா டெக்னாலஜி, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த மாதிரி ஹார்ட்வேர் இருக்குது, அது அதை வச்சு தான் டெக்னீஷியன்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்க பிரமாதமாக படம் எடுக்கிறாங்க. நம்மளுக்கு டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, மூளை இருக்குது, திறமை இருக்குது, ஹார்ட் ஒர்க் பொட்டன்ஷியல் இருக்குது, எவ்வளோ சீப்பாக பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ணிகளெல்லாம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த டெக்னாலஜி வந்து தான் இல்லை, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அங்கேருந்து கொண்டாடுறது இல்லைன்னா நம்மளே பண்ணோன்னா அது அங்கே காம்ப்ளிகேஷன் இருக்குது. நம்மளே அந்த டெக்னாலஜி வந்து எப்படியோ நம்மளே பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம இண்டஸ்ட்ரி வேறு லெவல் போயிடும். சூப்பர், எல்லாமே இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குது, டெக்னாலஜி தான் வேணும். சூப்பர், மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின் ஆப்ரேட்டர் எப்படியோ கண்டு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாரு தெரியும். நம்ம ஆளுங்க திறமை இருக்குது, வெளியூரில் வந்து 100 நாள் எடுப்பான் ஒரு இதை ட்ரைனிங் போகிறதுக்கு, நம்ம பையன் வந்து பைக் ஓட்டுற மாதிரி 2 நாளில் கற்றுப்பான். அந்த திறமை இருக்குது, அந்த மிஷின் வேணும், அந்த டெக்னாலஜி வேணும். டெக்னாலஜி இருந்தாலே டெக்னீஷியன்ஸ் வந்துடும். ஓகே, அந்த நாவல்ஸ் எழுதுறீங்க இல்லையா, அப்போ எழுதுறதுலாம் மிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸி எழுதிட்டு இருக்கீங்க, நீங்க எழுதுற போய் விஷுவல் பண்ணி பார்ப்பீங்க, விஷுவல் பண்ணி தான் எழுதுவீங்க. ஆமா ஆமா ஆமா, விஷுவல் பண்ணி தான் ஆகணும். அது எல்லா கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில வந்து இமேஜினேஷன், இமேஜினேஷன் தான் விஷுவல் தான், உன் மைண்ட் உள்ள பாக்குறது தான் வெளியில நீ இது பண்ண முடியும். இந்த இது கொஞ்சம் ஒரு டைரக்டர் சொல்றீங்கன்னா அவர் விஷுவல் பண்ணி பாக்குறது வேற மாதிரி இருக்கும். வெளியில ஒரு படமா ஆக்கணும்னா
டெக்னிக்கல்ஸ் பார்க்கணும். இது எப்படி பண்ண முடியும், இந்த லைட்டிங் வச்சா நல்லா வராது, இந்த சீன் இப்படி வச்சா நல்லா வராது. அதனால தான் புக்கும் படமும் கொஞ்சம் மாறும். வேற வேறையா இருக்கும். இந்த ஹாரி பாட்டர் புக்கை படிச்சு நீங்க ஹாரி பாட்டர் படத்தை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இல்லை இல்லை, அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆமாம், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் புக்கை படிச்சு, லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் புக்கை படிச்சு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஷோவை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வேற மாதிரி பண்ணும் அந்த ஆசை இல்லை. அந்த புக்கில் இருக்கிற மாதிரி படத்தில் பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா புக்கில் வந்து நம்ம ஒரு ரீடர் வந்து ஒரு புக்கை படிக்கிறாருன்னா அவர் மைண்டில் அது எப்படி போகுது, மைண்டில் அவர் இருக்கிற குரல் வேறு மாதிரி இருக்கும், மைண்டில் இருக்கிற சீன் வேறு மாதிரி இருக்கும். அந்த மைண்டில் மட்டும் தான் இம்பாசிபிள். ஓ, விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா ஓகே. ஆனால் நிஜ லைஃப்பில் மேஜிக், ரியல் மேஜிக் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே ஓகே, புரிது புரிது. ஸோ நம்ம ஹியூமனாக என்ன பாசிபிள், இந்த டைமுக்கு, இந்த டெக்னாலஜிக்கு, இந்த இதுக்கு, இந்த மேக்கப் தகுந்தாப்பில், இந்த ப்ராப்பர் தகுந்தாப்பில், காஸ்டியூம் தகுந்தாப்பில், ஆர்டிஸ்ட் தகுந்தாப்பில், எவ்வளோ அவ்வளோ கம்ப்ளெக்சிட்டி இருக்குது. அந்த கம்ப்ளெக்சிட்டி எல்லாம் ஃபில்டர் காஃபி மாதிரி ஃபில்டர் இந்த என்ன வருது அந்த ரெசிடியூ, அதுதான் அந்த மூவி. ஸோ அது டெக்னிக்கல்ஸ் பார்த்து தான், பாசிபிலிட்டி பார்த்து தான் அந்த மாறுது. முன்னாடி எல்லாம் பழகிருக்கிறோம் 10 இயர்ஸ்க்கு வரைக்கும் ரொம்ப க்ளோஸ். என்ன தூக்கி வச்சுப்பார், பேசுவார், இங்கே அங்கெல்லாம் விளாடுவார். ஸோ அங்கேருந்து அவர் பேச 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 எனக்கு சப்கான்ஷியஸில் ஒரு அளவுக்கு அமைஞ்சிருக்குமான்னு எனக்கே தெரியாது. ஸோ அந்த சின்ன வயசில் சின்ன குழந்தைங்க வந்து டக்கு டக்குன்னு ஏறோன்னு சொல்லுவாங்க பாருங்க, பாஷையும் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து அவங்க திரும்ப பண்ணுவாங்க. எல்லாம் அங்கேருந்தான் எனக்கு தாத்தாவை பார்த்து பார்த்து வந்திருக்குமான்னு எனக்கே தெரியாது, நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ரொம்ப பார்க்க முடியாது. நம்ம ரெண்டாவது சித்தப்பா ராஜேஷ் பாபு சாரோட தான் அவர் வாழ்ந்தார். அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க கடைசி வரைக்கும். அப்பா வந்து இந்த பக்கம் வீட்டில் இருந்தாங்க, ஈ கார்டு தாங்க, ரொம்ப தூரமாக இருந்தோம், போக முடியல ரொம்ப. இங்கே அங்கே போய் பார்க்க எப்போ பார்க்க முடியுமோ, அக்கார்டிங் டு ஹிஸ் ஹெல்த் இஷ்யூ பார்த்துட்டு நம்ம பார்த்துக்க முடிஞ்சதான் பார்த்துக்க முடியும். சூப்பர். அண்ட் லாஸ்ட் அது பேசிட்டு எமோஷனல் ஆகவே வேணாம். ஐயோ, அவர் இது கத்துக்கிட்ட விஷயம், தாத்தாட்ட வந்து இந்த ஒரு விஷயம் என்ன பிடிச்சிச்சு அதனால எடுத்துக்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. கத்துக்கிட்ட விஷயம்னா என்ன நடந்தாலும் அடாப்ட் பண்ணு, அடாப்ட் பண்ணு. எனக்கு இதுதான், எனக்கு அதுதான், இது நான் நானா பண்ண முடியும், நான் அப்படி இருந்தா நானா பண்ண முடியும். இல்லை, நீ எங்க இருந்தாலும் நீ பண்ணணும். ஓகே, அதுதான் நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ வந்து எல்லாம் வராங்க பாருங்க, எனக்கு இந்த பைக்கில் தான் நாங்கள் போக முடியும், இந்த காரில் தான் நாங்கள் போக முடியும், இந்த மேக்கப்பில் தான் நான் இப்படி பார்ப்பேன். அவர் அப்படி இல்லை, என்ன இருக்குதோ யூஸ் பண்ணுவார். ஓ, என்ன இல்லையோ யூஸ் பண்ணுவார். தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லை, இம்ப்ரோவைசேஷன். எஸ் எஸ், லைஃப்லேயே அதான் இம்ப்ரோவைசேஷன், அடாப்டேஷன். டக்குனு டக்குனு யூஸ் பண்ணிப்பார். நான் ஒரு இடத்துல உட்காந்து இது வதற்கா உட்கார மாட்டேன், இது பண்ணியிருந்தா நான் பண்ணுவேன், இப்படி தான் ஸ்பெசிஃபிக்கே இல்லை, என்ன இருக்கோ யூஸ் பண்ணுவார். அந்த காலம் ஆர்டிஸ்ட் அதுதானே, மனோரமா சார், எம்ஜிஆர் சார், இவங்க முத்துராமன் சார், ஜெமினி கணேசன், ராதா ரவி சார், எல்லாரும், சாரி, எம் ஆர் ராதா சார், எல்லாரும் அப்படி தான். அந்த காலம் இம்ப்ரோவைசேஷன், அடாப்டேஷன். அந்த நேரத்தில் மாற்றணும். ஓகே, அந்த கேரக்டர் தகுந்தாப்புல நம்ம மாற்றணும். என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணிட்டு நம்மளுக்கு தகுந்தாப்புல கேரக்டர் மாற்றக்கூடாது. ஓகே, நம்ம அந்த கேரக்டர் மாற்றணும். அதுதான் அந்த மென்டாலிட்டி லைஃப்ல யூஸ் பண்ணார் எண்ட் வரைக்கும், அடாப்டபிலிட்டி. சூப்பர். ஓகே, அது வந்து நாகேஷ் அண்ட் அவரோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசம். தாத்தாக்கு ஒரு மாதிரியான டான்ஸ், ஆனால் அப்பாவுக்கு ஒரு பியூர் டான்ஸ் சொல்லலாம். அவர்கிட்ட கேட்டேன், அப்படியே மாத்திட்டேன். இவருக்கு இப்போ கூட நம்ம பியார் பிரேமா காதல் பார்த்தோம், டான்ஸ் அவர் விட்டே போவாது, கடைசி வரைக்கும் அவர் விட்டே போவாது. ஓகே, விஜேஷ் அவர்களுக்கு டான்ஸ் எப்படி? ஏன்னா நாங்கள் பார்க்கல, டான்ஸை பற்றி நாங்கள் பார்க்கல. சரி, சுமாராக சொல்லணும்னா டான்ஸ் எனக்கு வரும், அது எப்படி வரும், யார் மாதிரி வரும் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க சான்ஸ் கொடுத்தது, சொந்த ஒரு ஸ்டெப் இப்படி போட்டாங்க. ஸோ அது தாத்தா மாதிரி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அப்பா மாதிரி ட்ரை பண்ணால் வருமா அது தெரியாது. தாத்தா வந்து அது கூட அதான் சொல்கிறேன், இட்ஸ் ஆல் இன் தி ஏர், இப்போ தெரியாது எனக்கு. ஓகே ஓகே, அது சான்ஸ் கொடுத்து அந்த ரிஹர்சல் போய் அந்த ஸ்டெப்பு போட்டால் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ ரீமேக் பண்ணிடலாமா? நான் ஒரு டிஸ்கோ டான்சர் பண்ணிடலாமா? எனக்கு ஒரு ஆசைதான், அப்பா அப்பா தான் ட்ரெய்னர். ஆட சொன்னா ஆடுவோம், தாத்தா சொல்ற மாதிரி ஆடு ராஜா ஆடு, அது மாதிரி ஆடுனா ஆடுவோம். அவள் தான் நீங்க சொன்னீங்கன்னா ஆட போறேன், குதிக்க போறேன், பாய்ந்து போறேன், உள்ள போறேன். அதெல்லாம் நம்ம ஆக்டரா இருந்தா அதானே, நீங்க என்ன சொல்றேன், டைரக்டர் என்ன சொல்றாரோ அதான் நம்ம பண்ணணும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அமைஞ்சதுன்னா நம்ம ப்ராப்பராக ரீமேக் பண்ணி நம்மளே கேரக்டராக மாற்றி அப்படியே ஸ்டெப் போட்டு கமான் கேர்ள்ஸ் சொல்லி கமான் கேர்ள்ஸ் தான் இல்லை அந்த டைலாக் அதாங்க மற்றது எல்லாமே பாட சொல்லுவாங்க சும்மா அப்படியே அப்படியே பண்ணிட்டு சூர்யா சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டீசென்ட் பீப்புள் எவர் டீசென்சின்னா ஒரு மனுஷன் கிட்ட டீசென்சி பார்க்கணும்னா ஜென்டில்மேன் 100% டு த கோர் யூ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா